So come to the next video lesson, exercise 2.1, second question. This is for English medium student. Prove that root 3 is an irrational number. We know root 3 is an irrational number. This is the number of book or important question. We prove this by contradiction. We prove this by contradiction. We have illaadha irukudhu nu eduthu nammude assumption vandu wrong appdi solittu final ah vandu question vandu correct appdi solli prove pandrom. So let's root 3 be a rational number. Root 3 vandu nama rational number appdi solli eduthukrom. Irrational badala rational appdi eduthukrom. பொதுவாக ரேஷனல் நம்பர்னா நம்ம எப்படி எழுதுறோம், இட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் பி பை கியூ. போன கிளாஸ்லயே சொல்லியிருக்கிறோம், ரேஷனல் நம்பர்னாவே பி பை கியூ அப்படிங்கிற ஃபார்ம்ல எழுதலாம். அப்ப இது பி பை கியூ எழுதிட்டோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, இதை ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்க. இதெல்லாம் சிம்பிள் ஸ்டெப் வந்து. இதுக்கப்புறம் ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணா வெறும் த்ரீ. தென் இந்த த்ரீயை கீழே கொண்டு வந்துடும், பி ஸ்கொயர் த்ரீ எங்க வரும், இட் வில் கம் ஹியர். பி ஸ்கொயர் பை த்ரீ ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர். இது வந்து ஒரு புக் ஒர்க் நமக்கு தெரியும் ஒரு தியரம். இஃப் பி இஸ் ஏ பிரைம் நம்பர், த்ரீ பிரைம் நம்பர் தானே, த்ரீ இஸ் ஏ பிரைம் நம்பர். ஸோ இஃப் பி இஸ் ஏ பிரைம் நம்பர் வித் டிவைட் சம் கே ஸ்கொயர், கே ஸ்கொயர் ஏதோ ஒரு கே ஸ்கொயர் டிவைட் பண்ணா, தட் மீன்ஸ் ஸ்கொயர் நம்பர். இட் டிவைட்ஸ் கே ஆல்சோ. இது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா பி ஸ்கொயர்ட ஒரு பிரைம் நம்பர் டிவைட் பண்ணா பிஐயும், தட் மீன்ஸ் இந்த ஸ்கொயர் இல்லாம அந்த அதே பிரைம் நம்பர் டிவைட் பண்ணும் அப்படிங்கறத இதோடது. அப்போ த்ரீ டிவைட் பி ஆல்சோ அப்படின்னு எழுதிட்டோம். அப்போ இந்த ஸ்கொயர் விட்டு பி பை த்ரீ ஈக்குவல் டு சம் ஏ, அதாவது இதெல்லாம் மறந்துடு, இது பி வந்து த்ரீ ஆல் டிவைட் ஆகுது, அதோட ஆன்சர் சம் ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். திடீர்னு ஏ எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு டோன்ட் திங்க் தட், திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் வேர் ஏ இஸ் சம் பாசிட்டிவ் இன்டிஜர். அண்ட் இப்போ நமக்கு இங்கே பி ஈக்குவல் டு இந்த த்ரீயை மேலே கொண்டு வந்துடுறேன், இந்த த்ரீயை மேலே கொண்டு வந்துன்னா பி ஈக்குவல் டு த்ரீயே. இப்போ நம்ம இதை ஒன்னு மார்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஒன்னில் இந்த பிக்கு பதிலாக நம்ம இங்கே பி ஈக்குவல் டு த்ரீன்னு இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஸோ சப்ஸ்டிடியூட் இன் ஒன், இதெல்லாம் யூஸ்வல் ஸ்டெப்பு, இதெல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இது வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. அப்போ இதில் இதுக்கும் இதே தேர்ந்தா பி இஸ் எ பிரைம் நம்பர் வித் டிவைட் சம் கியூ ஸ்கொயர், therefore it divides q also, square விட்டுட்டு q also அப்படினு சொல்லி எழுதுறோம். இதே தியரத்தை இங்க அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப p divides both p and q. இங்க தான் சொன்னா p divides q னு சொன்னா, அப்புறம் p divides this p also, so p divides both p and q. அப்படினா என்ன அர்த்தம், 3 is the common factor of both p and q. பட் நம்ம இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பி வந்து கோ பிரைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கோ பிரைம் அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு இடையில காமன் ஃபேக்டர், இப்போ 3, 7 இருக்கு, இதுக்கு இடையில இருக்கிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஒன்று தான். 3 பிரைம் நம்பரு, 7 பிரைம் நம்பரு, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற காமன் ஃபேக்டர் கண்டிப்பாக ஒன்று. அப்படி இருக்கிற நம்பரை நம்ம என்னன்னு சொல்றோம், கோ பிரைம் சொல்லியிருக்கிறோம். ஸோ பிகினிங்ல நம்ம எடுக்கிறப்பவே இந்த நம்பர் வந்து கோ பிரைமா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் நமக்கு இங்க ப்ரூவ் பண்ணது 3 வந்து காமன் ஃபேக்டர், அதர் தேன் 1 3 இஸ் ஆல்சோ ஏ காமன் ஃபேக்டர்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். பட் நம்மளுடைய அசம்ஷன் படி அது வந்து ராங். ஸோ பி அண்ட் கியூ நாட் கோ பிரைம்னு வருது, பட் நம்ம எடுத்துட்டது கியூ கோ பிரைம். ஸோ இந்த இடத்துல அவர் அசம்ஷன் இஸ் ராங், விச் மீன்ஸ் ரூட் 3 இஸ் ஏ இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, பார்க்கறதுக்கு உனக்கு புக் ஒர்க் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவுலேயே நான் வந்து எழுதி எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்லி திங் யூ கீப் இன் மைண்ட், இதை பி பை கியூன்னு பிகின் பண்ணிட்டு இந்த தியரத்தை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். பி ஸ்கொயர் 3 டிவைட் ஆனால் பியும் 3 டிவைட் ஆகும்னு எழுதிட்டு இந்த ஏ எப்படி வந்ததுன்னு திங்க் பண்ணாத, இங்கே பி பை 3 ஈக்குவல் டு சம் ஏ, இதோட ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு வச்சுட்டு இந்த அந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி வி ஆர் ப்ரூவிங் தட் 3 இஸ் த காமன் ஃபேக்டர் ஆஃப் போத் பி அண்ட் கியூ. பட் இது நம்மளுடைய அசம்ஷன் படி ராங் அப்படின்னு சொல்லி வி ஃபினிஷ் திஸ் அண்ட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி கண்டினியூ த நெக்ஸ்ட் க்வெஸ்சன்.